எதுக்கு பிறந்தோம், ஏன் வாழ்கிறோம், எதுக்கு செத்தோம், இது எதுக்குமே பதில் கிடையாது. வாழ்க்கைன்றது எதுக்குன்னு கூட இங்கே பாதி பேருக்கு தெரியாது. சட்டமில்லை உனக்கு தெரியாது, மொட்டை மொட்டை உனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது, இவனுக்கும் தெரியாது, எந்த பொட்டமண்டனுக்கும் தெரியாது. எனக்கு தெரியும் வாழ்க்கைங்கிறது ஜெயிக்கிறதுக்கோ தோக்கிறதுக்கோலாம் இல்லை. வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் நான் ஆஸ்க் மீ க்வெஸ்சன் போட்டிருந்தேன், அது யாருமே பதில் சொல்லலை. ஒன்று ரெண்டு வந்திருக்கு, அதை நான் பதில் சொல்கிறேன். கூச்சப்படாமல் வீடியோ போடுற டோமரி. ஆக்சுவலி நான் கொஞ்சம் கூச்ச சுபாவம், அதனால் கூச்சப்பட்டு தான் வீடியோ போடுவேன். இங்கே வாரியா வைக்கத்தை பிஜிஎம்ஐ பப்ஜிக்கு பாய் பாய் சொல்லிட்டீங்க போல், நியூ என்ட்ரி கொடுப்போம். ஐயோயோ உங்களுக்கு தெரியாதுல்ல நான் ஒரு கேமர், கேம் ஆடணும்னு இந்த கர்மத்தெல்லாம் வாங்க நான் காசு கொடுத்து. என்கிட்ட மட்டும் ஒரு டைம் மிஷின் இருந்தால் தலையிலே தட்டி ஒரு லேப்டாப் வாங்கியிருப்பேன், எடிட்டாச்சும் பண்ணி வந்திருக்கலாம். உங்களை சுற்றி இருக்க கேர்ள்ஸ் ஃபேன்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? நீ பார்த்த என்னை சுற்றி ஒரு பூமரங்களாக இருக்குது, எப்படி இதில் கேர்ள் ஃபேன்ஸ்லாம் வாய்ப்பே இல்லை. டோலிஸ் கொடு, டோலிஸ் கொடு, என்னடா காசு கொடு, காசு 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 கொடு, காசு கொடுன்ற மாதிரி கேட்குற டோலிஸ் கொடுன்னு. அண்ணன்ட்ட வரப்போ உனக்கு ரெண்டு தருவேன். ஓகே, நீங்கள் ஏன் சாகக்கூடாது, பொறுப்பா. போய் ஏதாச்சும் நல்ல வேலை இருந்தால் பாரு. ஃபேமிலியிலே ஒரு பூமர் சுற்றிட்டு இருந்திருக்கு. நான் தான் நான் என நினைத்து நிறைய வளர்த்த விவசாயன்ற மாதிரி. ஐபேட் கிவ் அவே எப்போ? இந்த இப்போவே இதை வேணால் எடுத்துக்கோ, ஒரு லேப்டாப் மட்டும் வாங்கி கொடு, என் புண்ணியமா போவோம். நம்ம ஆளுங்க எப்போ பூமிக்கு வராங்க, எனி அப்டேட்ஸ்? ஆமாம் கேஸ், நான் இப்போ என்னோடய ஸ்டோரியை சொல்ல வேண்டிய நேரம் இருக்கு. நான் இந்த பூமியை சேர்ந்தவன் கிடையாது. ஒரு அம்மா வந்து வானத்தை பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்டார் போச்சு, அதை அதுக்கிட்ட வேணா கிடைக்கும்ன்ட்டு இந்த உலகத்திலே விலை மதிப்பு இல்லாத ஒன்று வேணும்னு அவங்க கேட்டாங்களாம். கேட்டப்போ அந்த ஷூட்டிங் ஸ்டார்லேருந்து ஒரு பீஸை நம்ம இது கழண்டு கீழே விழுந்திருக்கு, விழுந்து இந்த அம்மா மடியில் வந்து விழுந்திருக்கு. பார்த்தா அது நான். அப்புறம் என்னை வளர்த்து இந்த உலகத்திலே பெரிய விலை மதிப்பு இல்லாத ஆளாக மாற்றிட்டுருக்காங்க. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதை நம்பணும். இப்போ நான் தான் சோர் போடணும் தாத்தா சொன்னார், அதுலேருந்து நம்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லை? எஸ் கைஸ், ஐ எம் ஏலியன். யுவர் கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ். நீங்கள் ஏன் மீன் பேஜ் ஸ்டார்ட் பண்ணீங்க? நாலு பேரை சிரிக்க வைக்கலாம். சரி, பூமரிசம் பண்ணல. நான் காலேஜ் படிக்கும்போது கொஞ்சம் என்னை சுற்றி யாருமே இல்லாத மாதிரி, எனக்குன்னு யாரும் இல்லாத மாதிரி அப்படி இருந்துச்சு. அப்போ நான் சோசியல் மீடியா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண டைம் யூஸ் பண்ணி, சரி நம்மளும் மீன் போடலாமே, ஏதோ கொஞ்சம் கிரியேட்டிவ்லாம் இல்லை, ஏதோ தோணும், அதை போட்டு நிறைய மீம்லாம் ட்ரெண்டாக இருக்குது. அப்படி தான் ஸ்டார்ட் பண்ண மீம் பேஜ் இன்ஸ்டாகிராமில். மற்ற மீம் பேஜ் மாதிரிலாம் இல்லை, அவ்வளோதான் ரிப்ளை வந்திருக்கு கைஸ், யாருமே பண்ணல. ரொம்ப வருத்தமாக இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எப்படி சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறுறது லைஃப்பில் அப்படின்றது நான் சொல்ல போகிறதில்ல, யூடியூப் வீடியோ பார்த்து தான் சொல்லலாம். அப்புறம் என்ன, நீங்கள் வந்த பார்ப்போம், அப்புறமா நான் ஏதாவது சொல்லணும்னா சொல்கிறேன். ஓகே கோ, சாரி லெட்ஸ் கோ. நைஸ்லாம் மெல்ட் ஆகுது தலையிலேருந்து. வைஃபை ரீசார்ஜ் பண்ண மறந்துட்டேன், இவ்வளோ பண்ணி மேலே இருக்க கொண்டே மறந்துட்டேன்.
யூடியூப் வீடியோ பார்த்தெல்லாம் பெரிய ஆள் ஆக முடியாது கைஸ். நான் சொல்கிறது கேட்டால் தான் ஆக முடியும் போல. நானே சொல்கிறேன், கதை கேட்க ரெடியாடா. சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறணும்னா எதுவுமே இல்லை, என்ன ஃபாலோ பண்ணணும். லெட்ஸ் ஜாயின் சாட்டிவர்ஸ் ஃபேமிலி. லவ் யூ ஃபேமிலி. எவன் என்ன சொன்னா எனக்கு என்னடா விளக்கண்ணா அப்படின்னு இறங்கிடணும். யாராவது கோமாளிக்குண்டான்னு சொன்னால் கூட கண்டுக்க கூடாது. என்ன மாதிரி கூச்சமே இல்லாமல் நீ ஒரு மானங்கிட்ட ஈத்தர போட்டா என்ன போலன்னா என்ன? நான் மான உள்ளவன். மான உள்ளவன் எதுக்குடா சக்சஸ்ஃபுல் லைஃப் ஆளணும்? இங்கே ஒரு மாதிரியாக தான் இருக்கும். பழகிக்க பழகியாச்சுன்னா சரியா. சக்ஸஸ்ஃபுல் லைஃபுக்கு கொஞ்சம் லக்கும் தேவைப்படும். நான் எந்த அளவு லக்கின்னா எனக்கு கலக்கியில் சிக்கன் பீஸ்லாம் மாட்டும். ரேர் பீஸ் செட்டியார், ரொம்ப ரேர் பீஸ். நான் எப்போவுமே வந்தான் வாழ்ந்தான் செத்தான் அப்படின்ற வட்டத்துக்குள்ளே வரவே மாட்டேன் கைஸ், பிகாஸ் ஐ அம் ஏலியன். லைஃப்பில் ஜெயிக்கணுன்னா ஃபஸ்ட் நீங்கள் கன்னிசம் பண்ணுறதுன்னு பாட்டுங்கடா. என் தலைவன் தான் மாசு, உன் தலைவன் கரியர் க்ளோஸ்ன்னா போங்கடா, போய் வேலை பாருங்கடா, அப்படியே போங்கடா. நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா நீங்கள் மேலே தள்ளிட்டு போயிட்டே இருங்க. தமிழன் என்ன என்றாலும் சொன்னாலே திமுறேறான். இவ்வளோ சொல்கிறானே இவன் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறிட்டானா கேட்குறீங்களா? ஐ ஆம் சக்ஸஸ்ஃபுல் ஃபெயிலியர். வெற்றிகரமான தோல்வி, ஒரு வெற்றிகரமான தோல்வி என்று தான் எடுத்துக்கொள்ள முடியும். இட்ஸ் ஹேப்பனிங். பெரிய ஆள் தான்.